இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் 2019 37th மேட்ச், நியூசிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் இருக்க லாஸ்ட் ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, இந்த பிச் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும். நான் எப்படி சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு 10 ஓவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்ஸ் பார்த்து ஆடிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் பால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு நல்லாவே வரும். இப்போ நியூசிலாண்டோட டீம் நியூஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலஸ், ஹென்றி நிக்காலஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்ரோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா முன்ரோ வந்து முக்காவாசின்னு சொல்ல முடியாது. எல்லா கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டார். அவர் வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பவுண்டர் தான் அடிப்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவுட் ஆயிரார். ஸோ மே அந்த அந்த இடத்துல ஒரு ஹென்றி நிக்காலஸ் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஆடினாங்கன்னா, மேபி ஒரு அந்த பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஓரளவு கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த வேர்ல்டு கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஓப்பனிங்கே கிளிக் ஆகாத ஒரு டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. மேபி அந்த சான்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஈசோதி வந்து இந்த மேட்ச் வந்து மேட் ஹென்றிக்கு பதிலாக மேபி கூட ஆட வைப்பாங்க, அங்கே பிச் கண்டிஷன் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமோட ஹெட் கோச் வந்து சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். இப்போ நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்திங்கன்னா காலின் முன்ரோ, ஹென்றி நிக்காலஸ், அப்படி இல்லைனா மார்ட்டின் கப்தில். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் ஆடுவாங்க, காலின் முன்ரோ இல்லைனா ஹென்றி நிக்காலஸ். இன்றைக்கி வந்து ஹென்றி நிக்காலஸ் வரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து அதிகன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்தாங்கன்னா மேபி ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பார் ஹென்றி நிக்காலஸ் வந்து. அவர் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா டேலண்டடான பேட்ஸ்மேன் வந்து. பட் ஆனால் காலின் முன்ரோ வந்து டெக்னிக்கல் வந்து இஷ்யூ வந்தது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நிறையாவே இருக்குது. பட் ஆனால் ஹென்றி நிக்காலஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பியூர் அண்ட் பியூர் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக தான் ஆடுவார் வந்து பார்த்திங்கன்னா அவர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரும் ஆடுவார் ஹென்றி நிக்காலஸ் பொறுத்த வரைக்கும். ஓப்பனிங்கும் பண்ணுவார்னா கூட அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மேபி கப்தில்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஃபாக இருக்கும் ஹென்றி நிக்காலஸ் வந்தால். ஏன்னா வந்து ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி கொடுக்கல. மார்ட்டின் கப்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயர், டேக் ஓவர் பண்ண பார்ப்பார். அவர் அதை அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா செய்யலாம். இதே வந்து முன்ரோ சப்போஸ் மேபி மறுபடியும் முன்ரோவே இருந்தார்னா அவரே ஒரு அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன்றதுனால ரெண்டு பேருமே மேபி தூக்கி அடிக்க போயிட்டு இயர்லியராக விக்கெட்ஸ் வந்து விழுறதுக்குண்டான ஒரு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டோட ஓப்பனர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்ரோ கப்தில் ரெண்டு பேருமே அந்த ஹென்றி நிக்காலஸ்ன்ற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தார்னா அந்த டீமுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பார். ஓப்பனிங் ஸ்பாட்டில் மேபி கப்தில் அவுட் ஆனாலும் ஹென்றி நிக்காலஸ் இருக்கலாம், இல்லைனா ஹென்றி நிக்காலஸ் அவுட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கப்தில் இருப்பார். மேபி ஏதாவது ஒரு சான்ஸ், ரெண்டு ஓப்பனரில் ஒரு ஓப்பனர் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹென்றி நிக்காலஸ் உள்ள வந்தார்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், ராஸ் டெய்லர், ரெண்டு கீ பேட்ஸ்மேன், ரெண்டு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் கூட சொல்லுவேன். இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட மொத்த ஓவரால் டோட்டலில் பாதியிலேருந்து முக்காவாசி ஸ்கோர் வந்து பாதி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்குது. மிச்சம் பாதி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி நேஷம், டி கிராண்டோம். ஸோ இவங்க நாலு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியூசிலாந்து டீமுக்காக. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓப்பனர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாம் லெதம், இவங்க மூணு பேருமே கிளிக் ஆகல. மேபி இந்த மேட்ச் இவங்க இந்த அஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகி அடித்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் போடுறதுக்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவரை தாண்டிட்டாங்கன்னா மட்டுமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாம் லாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன். நான் சொன்ன மாதிரி தான் ஹென்றி நிக்காலஸ் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டாம் லாதமும் ஒரு நல்ல டெக்னிக்கல் பேட்ஸ்மேன். பட் ஆனால் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபயர் ஆகலை. மேபி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. பட் ஆனால் அதை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. பட் ஆனால் வந்து இன்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான், நல்ல டெக்னிக்கலாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் ஆனால் அவர் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கார். மேபி இந்த மேட்ச் ஃபயர் ஆகினார்னா நியூசிலாந்து டீமுக்கு கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் அவர்கிட்ட வர ரன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீஷம், டி கிராண்டோம், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ்னு கூட சொல்லலாம். டி கிராண்டோமை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி கண்டிஷன்ஸில் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நியூசிலாந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும் வெதர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்தமாதிரி டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா டி கிராண்டோம் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி நேஷம், நேஷம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து அவர் ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு, ஒரு சில மேட்சஸ் போடவே மாட்டேங்கிறாரு. ஸோ அவரோட பவுலிங்கை பற்றி நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது. அது பிச்சர் டிஃபர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் கொடுக்குறாரு. பட் ஆனால் பேட்டிங்னு கொடுக்குள்ள கன்சிஸ்டன்சியாக 30+ ஸ்கோர் அடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரஸிவான பேட்ஸ்மேன் தான். மேபி வந்து விக்கெட் விழாமல் கடைசி ஒரு 5-6 ஓவர் இருக்கக்குள்ளே இறங்கினா கூட வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஒரு 50 வந்து ஸ்கோர் போர்டில் போட முடியும். கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு ஒரு அக்ரஸிவ் பேட்டிங் வச்சிருக்காரு ஜிம்மி நேஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர், சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்டர், டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. விக்கெட்ஸ் எடுக்கிறனால ஓரளவுக்கு எக்கனாமி மெயின்டைன் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட இருக்கவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறதுனால ஸோ அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வந்து இருக்குது. மேபி அவங்க கூட இருக்கவங்க விக்கெட் எடுக்கலனா அப்படின்னாக்குள்ள இவர் மிச்சல் சாண்ட்னர் டீமுக்குள்ள என்ன பண்ணுறாருன்ற ஒரு கேள்வி வரும். பட் ஆனால் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக போட்டுட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து மிச்சல் சாண்ட்னரும் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்கா. வித் பேட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பெருசாக எதுவும் பண்ணல, அவருக்கு வாய்ப்பு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. பட் ஆனால் டீசன்ட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் சாண்ட்னர்.
அடுத்து மேட் ஹென்றி இல்லைனா ஈஷு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க விளாட வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நியூசிலாந்து டீமோட ஹெட் கோச் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஈஷ் சோதியை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பிச்சோட ட்ரைனஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஈஷ் சோதி உள்ளே விளாடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பிச்சை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஹென்றி இல்லை வந்து ஈஷ் சோதியான்றது வந்து தெரிய வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாக்கி ஃபெர்குசன், ட்ரென் போல்ட். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரென் போல்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் ஒன்றும் பெரிய அளவில் விக்கெட்ஸ் எடுக்கல. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் எதிர்க்காக ஒரு 4 விக்கெட் எடுத்தாரே தவிர மற்றபடி இந்த வேர்ல்டு கப் மெயின் மேட்சஸ்லாம் அவர் அந்தளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கல. அதேமாதிரி ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் இனிஷியலாகவும் போடக்குள்ளேயும் சரி, ஸ்லாக் ஓவர்ஸில் போடக்குள்ளேயும் சரி, ரெண்டுத்திலையும் பார்த்திங்கன்னா ரன்ஸ் கன்சிட் பண்ணுறாரு. விக்கெட்ஸ் வந்து முக்கியமான டைமில் பிரேக் த்ரூ கொடுக்கல அவர் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் லாக்கி ஃபெர்குசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாகவே வந்து தி மோஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்கார் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து சைடுக்கு. ஆஸ்திரேலியாவோட டீம் நியூஸ் பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேம் பிளேயிங்ல தான் போவாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு சேஞ்ச் மேபி பண்ணலாம், ஜாம்பா இல்லைனா நேதானே அப்படின்ற மாதிரி. போன மேட்ச் எதுவும் இல்லாமல் வின் பண்ணியிருக்காங்க, மேபி அந்த காம்பினேஷன் மாற்ற வேணாம் தான் நினைப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்கள ஆஸ்திரேலியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா சேம் பிளேயிங்களோட பொறுத்து உண்டான ஒரு வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகம். இப்போ ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங்லாம்னு பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்திங்கன்னா வார்னர், ஃபின்ச் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ரைம் ஃபார்மில் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் பேர்னு கூட சொல்லலாம் அந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் வந்து ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இல்லாமல் ஒரு லூஸ் பால் வந்தால் மட்டுமே பனிஷ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. மேபி ஒரு ஷார்ட் பிச் பாலோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் பிச் டெலிவரி, ஸோ இது ரெண்டு வந்தால் தான் மோஸ்ட்லி அவங்க பனிஷ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட், பவர் பிளேயில் அடிக்கலனாலும் எப்படி வந்து இவங்க வந்து ஒரு 60-70 ரன்ஸ் சேர்த்துறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் ரெண்டு பேருக்கிட்டையுமே அது நல்லாவே இருக்குது இந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனரில் ஒரு தி பெஸ்ட் ஓப்பனர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் சொல்லுவேன். டேவிட் வார்னர் அண்ட் ஆரன் ஃபின்ச் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு டெக்னிக்கலாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் தூக்கி அடிப்பார் தூக்கி அடிப்பார்ன்ற மாதிரி மேபி அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லர் இருந்தால். பட் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஃபுல்லர் இருந்து போட்டாலும் அந்த ஓவர் பிச் டெலிவரியை மட்டும் தான் அவங்க பனிஷ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் ரொட்டேஷன் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றதுனால தான் ஒரு இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு நல்ல ஓப்பனிங் பேராக வந்து பார்த்திங்கன்னா வார்னரும் ஃபின்ச் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உஸ்மான், கவாஜா, ஸ்மித். இதில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயர்லியராக விக்கெட் விழுந்தால் மேபி ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டவுன் வராரு, இல்லை ஒரு 30 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே நின்றுட்டாங்க அப்படின்னா கவாஜா உள்ள வராரு. ஸோ இயர்லி விக்கெட் விழுந்தால் மட்டும்தான் எனக்கு ஸ்மித் வருவார் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்மித், கவாஜா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும் இவங்க ரெண்டு பேராலேயே வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிஃப்ரென்ஸ் தான், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தவிர மற்றபடி அவங்க ஆடுற ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸ்மித்தும் டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடுவார், உஸ்மான் கவாஜாவும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக நல்லா ஆடுவார். ஸோ ரெண்டு பேருமே அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஷஃபுல் பண்ணுறாங்க. ஸ்மித்து ஒரு ஸ்மித்து மாதிரி ஒரு பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா கவாஜா வச்சு ஸ்வாப் பண்ணுறாங்கன்னா கவாஜாவும் வந்து ஈக்குவலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மித்து கூட இருக்காரு அப்படின்றது தான் அதோட பேஸே வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா ரெண்டு பேருமே சிமிலராக ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு ரெண்டு பேருமே நல்லாவும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி தான் ஏழு விக்கெட் இருந்தால் மேபி ஸ்மித் வருவார். சப்போஸ் ஒரு 30 ஓவர்ஸ் 28 கூட இல்லை 30 ஓவர்ஸ் மேலே வந்தால் தான் மேலே விக்கெட் ஃபஸ்ட் விக்கெட் விழுந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா உஸ்மான் கவாஜா மேலே வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, பட் ஆனால் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான், நல்ல ஹிட்டர். பட் ஆனால் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆட மாட்டேங்கிறார், அவர் எல்லா பாலையுமே அடிக்க போகிறாரு. ஸோ அது ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும் நம்ம இப்போ இந்தியன் டீமில் பார்த்திங்கன்னா. ஹர்திக் பாண்டியா அவரும் எல்லா பாலும் மேபி ஹிட் பண்ணுவார், பட் இருந்தாலும் ஒரு சில பால் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஆடுவார். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா டிஃபென்ஸ் ஆட வேண்டிய பால் டிஃபென்ஸ் ஆடி தான் ஆகணும். பட் ஆனால் இவர் எல்லா பாலையும் தூக்கி அடிக்க போகிறாரு, அதனால் ஒரு 2 சிக்ஸ் ஒரு 4 அடிச்சுட்டு மோஸ்ட்லி 20-25 ரனில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆயிடுறாரு. அவர் கடைசி வரைக்கும் இருந்தார்னா மேபி ஏதாவது ஒரு ஓவரை டார்கெட் பண்ணால் கூட போதும் மேக்ஸ்வெல் மாதிரி பேட்ஸ்மென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் போடுறதுக்கு. பட் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து வராரு, 2 சிக்ஸ் அடிக்கிறார், அவுட் ஆயிடுறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா மேக்ஸ்வெல் வந்து ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நின்னாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் வந்து அவரால் போட முடியும் கடைசி 5 ஓவர் வந்து பார்த்திங்கன்னா. பட் ஆனால் அவர் ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அடுத்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அலெக்ஸ் கேரி, இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை பொறுத்த வரைக்கும் வித் த பேட் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் அந்தளவுக்கு அருமையாக இல்லை, பட் வித் த பால் வந்து அவருக்கு ஓவர் கொடுக்கலாம் ஒரு ரொம்பவே வந்து டீசெண்டாக போட்டிருக்காரு. அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லோயர் மிடில் ஆர்டரில் அவரோட வேலையை அவர் எல்லா மேட்சுமே பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 30+ ரன்ஸ் முக்கால்வாசி மேட்சஸில் அவர் தான் அடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசென்ட் டோட்டல் போடுறாங்கன்னா அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் கேரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், பெஹரன் ராஃப், மூணு குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர்ஸ். மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணு பேசர்ஸுமே இந்த டீமோட ரெண்டு ஓப்பனர்ஸ், ரெண்டு இந்த ஒரு 5 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் வந்து விளையாடிருக்காங்க. இதில் பெஹரன் ராஃப் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் வந்து ஒரு 5 விக்கெட் ஆள் எடுத்தார். பட் ஆனால் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு மேட்ச் தான் அவர் ஆட வச்சாங்க, அதுக்கப்புறம் ஆட வைக்கல.
அதுக்கப்புறம் ஆட வைக்காததுனால மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து எடுத்துக்க முடியாது பேட் கமின்ஸ் மிச்சில் ஸ்டார் கூட வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ ஃபுல் டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்காங்க, ஃபுல் டோர்னமெண்ட்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் பேக்ரவுண்ட் ராஃபை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார். ஸோ அதை வச்சும் சொல்லிட முடியாது ஒரு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு மேட்ச்சில் யாருக்காவது ஒரு 5 விக்கெட் ஆள் கிடைக்கும், இல்லை 4 விக்கெட் ஆள் ஒன்று கிடைக்கும் தான். பட் ஆனால் ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் போடல. பட் ஆஸ்திரேலியாவில் பெஹ்ரன் ராஸ் வந்து ரொம்பவே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த வேர்ல்டு கப்பில் கிட்டத்தட்ட அதே ஃபார்மில் தான் வந்து இருக்கிறார். ஆனால் அவருக்கு வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படல. இனிமேட்டு மேபி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டீமில் மோஸ்ட்லி இருப்பார். 3 பேசஸ் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் அதிகம். ஸோ 3 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஆஸ்திரேலியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஹெவி சைடாக இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஓப்பனர்ஸ் கூட நான் வந்து இந்த டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிறது காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்க் ஏன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்காருன்னா யாக்கர் போட வேண்டிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட யாக்கர் வந்து பர்ஃபெக்டாக போடுறாரு. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த அவர் போடுற யாக்கரில் பார்த்திங்கன்னா மேபி ரிவர்ஸ் ஸ்விங் வந்து கிடைக்குது பால் ஓல்டு பாலில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மிச்சில் ஸ்டார்க் எஃபெக்டிவாக இருக்கார். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சில் ஸ்டார்க்கு மிடில் ஓவர்ஸில் ஏதாவது ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் கொண்டு வரார் ஃபின்ச் வந்து பார்த்திங்கன்னா. அந்த ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் கொண்டு வரக்கூடிய ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட் அவர் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவ் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரீசன் வந்து இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேதன் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் டீசெண்டாக போட்டுட்டு இருக்காரு. விக்கெட் எடுக்கலனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டுட்டு இருக்காரு. பட் ஆடம் சாம்பா வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கர். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கலன்னா அவர் வந்து மைனஸ் பாயிண்ட் ஆகிடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சிட் பண்ணுவார். பட் அவர் ரன்ஸ் கன்சிட் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கிறாருந்தான் அவர் இவ்வளோ நாள் டீமில் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து நேதன் லைன் பார்த்திங்கன்னா அவர் விக்கெட்ஸ் எடுக்கல, பட் ஆனால் இருந்தாலும் ரன் வந்து கண்டெயின் பண்ணி வைக்கிறாரு. இப்போ இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 275, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 271. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். வில்லியம்சன், ராஸ் டெய்லர், ஜிம்மி நேஷம், ஃபெர்குசன், வார்னர், ஸ்மித், ஃபின்ச், மிச்சில் ஸ்டார்க். ஸோ இவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் டீமுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். டீம் 1ல பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக டாம் லாதம், பேட்ஸ்மேனில் பார்த்திங்கன்னா வார்னர், ஸ்மித், ராஸ் டெய்லர், கேன் வில்லியம்சன், ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாய்னிஸ், டி கிராண்டோம், பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார்க், பெஹ்ரன் ராஃப், ட்ரென் போல்ட், ஃபெர்குசன். இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மித்த கேப்டனாகவும் கேன் வில்லியம்ஸனாக வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஆக்சுவலாக சேஃபான டீம் தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்திருக்கேன், அது கேப்டனில் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்மித்த கேப்டனாக போட்டிருக்கேன். நான் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தேன் மேபி ஏதாவது ஒரு விக்கெட் வந்து ஏழு ரேராக விளையாடுறது ஒரு வாய்ப்பு இருக்கேன். ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க டேவிட் வார்னரோ, ஆரான் ஃபின்ச்சும். பட் இருந்தாலும் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஓப்பனரை வெளியே எடுத்து வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மித்துக்கு போயிருக்கேன், கேப்டன் ஆப்ஷனுக்காகவும் போயிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு ஆரன் ஃபின்ச்சை கூட நீங்கள் உள்ள எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்மித் வேணான்ற பட்சத்தில் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டேவிட் வார்னர், கேன் வில்லியம்சன், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கேன் வில்லியம்சன், டேவிட் வார்னர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன் சாய்ஸை நீங்கள் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்தவரை இது ஒரு சேஃப் டீம் தான். பட் ஆனால் இருந்தாலும் நான் ஒரு கேப்டனை சின்ன ரிஸ்க் எடுத்துருக்கிறேன். நான் வந்து ஸ்மித் எடுத்துருக்கேன் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா. ஆரன் ஃபின்ச் எடுக்கவே இல்லை, உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா என்னோடய டீம் 1. இப்போ டீம் 2 பார்ப்போம். டீம் 2ல பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் அலெக்ஸ் கேரி, பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், உஸ்மான் கவாஜா, ராஸ் டெய்லர், கேன் வில்லியம்சன், ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், ஜிம்மி நேஷம், பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், பெஹ்ரன் ராஃப், ட்ரென் போல்ட், லாக்கி ஃபெர்குசன். இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஸ் டெய்லரை வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாகவும் டேவிட் வார்னர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ் ஒருத்தர் வெளியே இருக்கார். நான் வந்து ரெண்டு டீம்லேயுமே அவர் எடுக்கல, ஆரன் ஃபின்ச்சு நான் ரெண்டு டீம்லேயுமே எடுக்கல. உங்களுக்கு வேணா நீங்கள் ஆரன் ஃபின்ச்சு அந்த டீமில் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகம். இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா மேபி நீங்கள் ஒரு இன்னும் இந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். நான் வந்து டெய்லர் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு பிளேயர் வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸாக விளையாடக்கூட அவர் எப்பயுமே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஒரு டைமை வந்து நம்மளோட டீமுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துக்கணும். மேபி இன்றைக்கி ஒரு கேன் வில்லியம்சனோ இல்லை ஒரு ஆரன் ஃபின்ச்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுனால ஒரு வாய்ப்பு வந்து அதிகம். நான் ஃபெயிலியர் ஆவாங்கன்னு சொல்ல வரல, வாய்ப்பு அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக பண்ணிக்கிட்டு வராங்க டேவிட் வார்னர், ஆரன் ஃபின்ச், கேன் வில்லியம்சன். இந்த 3 பேட்ஸ்மேனுமே ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் மேட்ச் வரக்குள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 மேட்சாக ஃபின்ச்சை ட்ராப் பண்ணேன். பட் ஆனால் அவர் வந்து அந்த 2 மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச் ட்ராப் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச் எடுக்க போய் அவர் அவுட் ஆனார்னா எனக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச் ட்ராப் பண்ணிட்டு நான் அந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மித்துக்கு போயிருந்தேன். ஸோ இந்த டீம்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச் ட்ராப் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் வந்து கேன் வில்லியம்சனை வச்சிருக்கேன் இந்த டீமுக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஃபின்ச் ஸ்கோர் பண்ணனால நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் நியூசிலாந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ராஸ் டெய்லர், கேன் வில்லியம்சன், ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறதுன்றதுனால கண்டிப்பாக இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவாங்க. ஸோ அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேன் வில்லியம்சனை ரெண்டு டீமுமே வச்சுருக்கேன்.
அதேமாரி இந்த டீமில் இன்னும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுன்னா ஜிமினேஷமை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்னர் அந்த இடத்துல வச்சுட்டு பெஹரன் ஆஃப் விலையத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ஒரு நல்ல போலர், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் இப்போ தான் வேர்ல்டு கப் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் தான் வந்து லீட் பண்ணிகிட்டு இருந்தார் பேஸ் அட்டாக், ஆஸ்திரேலியன் பேஸ் அட்டாக ரீசெண்டாக போட்டுட்டு இருந்தார். நிறையா மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ விக்கெட்ஸ் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு தான் இருந்தார் ஒன் டேவில். மேபி இன்றைக்கி ஒரு எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிமினேஷம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்னரை வச்சுட்டு பெஹ்ரான் ராஃப் எடுத்து வெளியே வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸை உள்ளே எடுத்து வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் 2. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சுந்தராடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெண்டு டீம்லேயுமே ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் அண்ட் ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதோட ரெண்டு தொடர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.